சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல் நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது, அதை பற்றிய தகவல் தான் சொல்லி பார்க்குறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய நான்கு திசையில் வந்து எந்த திசையில் வந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும், அவ்வாறு சாப்பிட வந்தால் என்ன நன்மை, ஏன் திசையில் மாற்று திசையில் சாப்பிடக்கூடாது, அதை பற்றிய கூடுதல் தகவல் தான் வீடியோவில் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நீண்ட நாள் வந்து ஆயுள் குறைப்பதற்கும், உடலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தொற்று இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வதற்கும் பார்த்திங்கன்னா உணவு எடுத்துக்கொள்ள முறை தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த நேரங்களில் என்னென்ன உறவுகள் எடுத்துக்கொள்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட வேண்டும், அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்கு ரொம்ப ஒரு வசதியான ஒன்றாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உணவு தான் வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணவு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளிய விதங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் நம்ம அமர்ந்து சாப்பிட வேண்டிய திசையில் வந்து இப்பொழுது இல்லை, நம்ம வந்து அறிவியல் ரீதியாகவும் அதே மாதிரி முன்னோர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் தான் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அவங்க சொல்கிற திசையில் தான் இப்போ நம்ம தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா, நம்ம எதாவது வேறு திசையில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அந்த திசையில் சாப்பிடக்கூடாது, திரும்பி இந்த சைடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம பின்பற்றக்கூடிய ஒன்று. அதாவது உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் ஆயுளை பெறுவதற்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு உடல் வந்து நல்லா ஒரு எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே எடுத்துக்கொள்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா பாதி வயிறு, அதாவது அரை வயிறு வந்து உணவு இருக்கணும், மீதம் வந்து அரைப்பங்கு பார்த்திங்கன்னா கால் பயிர் வந்து தண்ணீரால் நிரப்பட்டுக்கணும், மீதை வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக விடணும்னு சொல்லுவாங்க. அதை எப்பொழுதுமே நம்ம சாப்பிடும்போது வந்து முழு வயிறாக சாப்பிடக்கூடாது, ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க. அரை வயிறு தான் சாப்பிடணும், அதாவது அரை வயிறுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தளவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீர் சாப்பிடணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்டியாக கொஞ்சம் இடம் விட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆயுள் நீடிக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியது அவசியம். வயிறு ஃபுல்லாக சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எந்த நேரம் காலையாக இருந்தாலும் மதியமாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் வயிறு ஃபுல்லாக எதுவும் சாப்பிட வேணாம். அதே பார்த்திங்கன்னா அரை வயிறு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீர் கால் பங்கிருக்கணும், மீதம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஃபேஸ் வந்து ஒரு கால் பங்கிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்லேருந்து நம்ம வந்து மெடிக்கல் ரீதியாகவும் நம்ம அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுற ஒரு உண்மையான இதுதான், தகவல் தான் அது. சரிங்களா, அதனால் முடிந்தவரை பார்த்திங்கன்னா நம்ம அரை வயிறு சாப்பாடு, மீதம் தண்ணீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஃபேஸ் விடுங்க. அதான் வந்து உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். நான்கு திசைகளை அமைந்து சாப்பிடும்பொழுது என்ன சிறப்பு என்பதை பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா எந்த யாராக இருக்கலாம், அதாவது என்ன எந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்திற்குடைய சிறப்பு அம்சமாக உள்ளது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கிழக்கு திசை வந்து இந்திரன், இந்திரனுக்கு வந்து உரிய திசையாக சொல்கிறாங்க. அதேமாதிரி மேற்கு திசை பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி, அதுங்களுக்கு உரிய திசையாக சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தெற்கு வந்து யமனுக்கு உரிய திசைன்னு சொல்கிறாங்க. வடக்கு திசை பார்த்திங்க அப்படின்னா சிவனுக்கு உரிய திசைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான்கு திசைகள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அந்த மாதிரி என்ன காரணத்துக்காக தான் என்ன எதுன்னு சொல்கிறோம்னா, இந்த நான்கு திசைகளுடைய யாராருக்கு சிறப்புன்னு பார்த்துக்கோங்களா, அதனால் எந்த திசையில் வந்து அமர்ந்து சாப்பிட்டால் என்னென்ன நலன்கள் கிடைக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையிலிருந்து வந்து உணவு இருந்துடும். அதாவது எந்த ஒரு உணவு காலை மதியம் இரவு பொதுவாக நம்ம சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு சாப்பிட்ற உணவு வந்து எந்த திசையில் கிழக்கு திசையிலிருந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து சிறந்த விழுங்குவாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது அப்படின்றாங்க. அதாவது கிழக்கு திசையில் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கல்வி வந்து சிறப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயுள் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் சொல்கிறாங்க. இதே மாதிரி அடுத்து மேற்கு திசையில் வந்து நம்ம அமர்ந்து உணவு எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா மேற்கு திசையினுடைய அதிபதியானு கேட்டிங்கன்னா செவ்வாய், அதாவது மகாலட்சுமி அவர்களுக்கு உகந்த திசையாக சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால் வந்து மகாலட்சுமினாவே அப்படின்னு வந்தால் பணவரவு வந்து மிக்க சுவாமி சொல்லுவாங்க. அதனால் மேற்கு திசையில் சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து செல்வந்தராக இருப்பாங்க, செல்வாக்கு வந்து பெருகும் சொல்கிறாங்க. அதனால் முடிந்தவர் பாருங்கள் மேற்கு திசையும் நம்ம சாப்பிடலாம். அதேமாதிரி வடக்கு திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அவர்கள் வந்து நோய்வாய்ப்படும் நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடலில் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. முடிந்தவரை பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாத திசை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வடக்கு, ஏன்னா வந்து நோய்வாய்ப்படுற வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி நோய் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு எது இருக்காது, உடலுக்கு தேவையான சக்திகள் எதுவும் பெற முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வடக்கு திசைன்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது இப்போ ஒரு வீடு கட்டினாலும் சரி தூங்கும்போதும் சரி எதுவுமே நம்ம வந்து வடக்கு திசையை பயன்படுத்த மாட்டாங்க. அதே போல் தான் சாப்பிட்றதுன்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு திசையில் அமர்ந்து நோக்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்டா உடலில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்காது, நோய்கள் வந்து அதிகமாக வரும், உடலில் வந்து பார்த்திங்கன்னா பலவித கோளாறுகள் ஏற்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாப்பில் பார்த்திங்கன்னா தெற்கு திசை, தெற்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடும்போது என்னன்னு அவர்களுக்கு அழியாத புகழ் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அது சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல நேம் கிடைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அதனால் முடிந்த பார்த்திங்கன்னா தெற்கு திசையிலும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மொதல் வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இதில் வந்து கிழக்கு மேற்கு தெற்கு மூணு திசையில் வந்து அமர்ந்து சாப்பிடலாம் சொல்கிறாங்க.
வடக்கு திசையில் வந்து அமர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து உடல் வந்து ஆரோக்கியம் இல்லாத ஆக்கிடும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உடல் வந்து எந்த ஒரு சக்திகளும் ஈஸியாக பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் முடிந்தவரை இந்த மூணு திசையில் வந்து நம்ம சாப்பிட நல்லது. அதாவது வடக்கு திசையை தவிர மீதம் இருக்க கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய திசையில் வந்து அமர்ந்து உணவு எடுத்துக்கொள்வது நல்லது தான். அதேமாதிரி குறிப்பாக என்ன சொல்கிறாங்க கேட்டிங்க அப்படின்னா மேற்கு திசையில் வந்து சாப்பிட பார்த்திங்களா, நம்ம வீடுகளில் இருக்கும்போது மேற்கு திசையில் அமர்ந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் உறவினர் வீட்டுக்கு ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஏதாவது போகிறோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு செல்லும்போது மேற்கு திசை நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மேற்கு திசை நோக்கி வந்து அமர்ந்து சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உறவு வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள விரோதியாக பகையாளியாக நினைக்கிறோம் அப்படின்ற அர்த்தமாக. அதனால் முடிஞ்சளவுக்கு உறவினர் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேற்கு திசையை வந்து மேற்கு வடக்கு இரண்டு திசையை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். கிழக்கு தெற்கில் வந்து சாப்பிட நல்லது. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து கிழக்கு திசையும் தெற்கு திசையும் வந்து நல்ல திசையாக சொல்கிறாங்க. ஆனால் முடிந்தவரை சாப்பிடும்போது நம்ம கிழக்கு தெற்கில் வந்து அமர்ந்து சாப்பிடுவது நல்லது. அப்படி சாப்பிட்டா அப்படின்னா வந்து உடலை வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமின்றி ஆயுளையும் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. சரிங்களா? முடிந்தவரை நம்ம இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ இல்லை முன்னொரு காலத்திலேருந்து இது வந்து பின்பற்றி வரக்கூடிய நம்ம இன்னமும் நம்ம வீட்டில் வந்து மாற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்களே ஒவ்வொரு வீட்டிலையும் நடந்திருக்கும். இந்த மாதிரி வேறு திசையில் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒருவேளை வடக்கு திசையில் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் சொல்லிப்பாங்க இந்த சைடு திரும்பாதான் அந்த சைடு திரும்பி சாப்பிட்னு கண்டிப்பாக சொல்லிப்பாங்க. ஒவ்வொரு வீடுகளிலையும் நம்ம அனுபவப்பட்ட உண்டாகும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி பண்ணுற வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ வந்து இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.